எனது நேச்சர் டிராயிங் பண்ணணுமா? வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் இந்த டிராயிங்கை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன டேக் பண்ணி விடுங்க, ஓகேவா? அப்புறம் இந்த டிராயிங்கை நான் மட்டும் பண்ணலை கைஸ், என்னோட ஒய்ஃபும் நானும் சேர்ந்து பண்ணியிருக்கோம், ஓகேவா? இந்த டிராயிங்கை டிஃப்ரெண்டான முறையில் பண்ணுவோம், ஓகேவா? எப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கலர் பெயிண்ட்டை நம்ம வந்து ஒரு டப்பால் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இந்த மாதிரி விரலை வச்சு டப்பு 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 டப்புன்னு அடிக்கணும். அடித்தோன்னா இப்படி செதறது பார்த்தீங்களா அந்த பெயிண்ட்டு, அந்த பெயிண்ட்டை சுற்றி நம்ம என்ன பண்ணணும்னா க்ரையான்ஸை வச்சு நம்ம ஃபுல்லாக அந்த கோடு அவுட்லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பிளாக் கலரை அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ கலரை கொடுத்து நம்ம இந்த டிராயிங்கை பண்ணணும். எதுக்காக நான் இப்படி பண்ணுறேன்னா இதுதான் அந்த டிராயிங்கோட பேக்ரவுண்டு, ஓகேவா? இப்போ நான் பண்ணுறது வந்து பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த க்ரையான்ஸ் வந்து நம்ம பிளெண்டிங் பண்ணுறதுக்கு நான் பேப்பர் ஸ்டம்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நான் பிளெண்டிங் பண்ணிக்கிறேன். இந்த டிராயிங்கை வந்து பிளெண்டிங் பண்ணுறதுக்கு என்னோடய ஒய்ஃப் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம மார்க்கர் பிளாக் கலர் மார்க்கரை எடுத்து நம்ம இந்த மாதிரி நம்ம மரம் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு நடுவில் பறவைங்க உட்காந்துருக்கிற மாதிரி ரெண்டு பறவையை வரைஞ்சிக்கணும். இதுக்கு வந்து மார்க்கர் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, பிளாக் கலர் பெயிண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 hoursக்கு அப்புறமா இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் இன் செலக்ட் பண்ண மறக்காதீங்க கைஸ்.